உலகெங்கிலும் உள்ள எனது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் உங்களது அன்பு நண்பன் வி கே ஆர் மறுபடியும் வந்திருக்கேன். நமது புரட்சி தலைவர் பொன்முனை செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சாதனை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் வந்து எந்த நிலைமையிலையும் தன்னை வந்து இளமையாக தான் ஃபீல் பண்ணுவார், ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் தன்னை வந்து யூதாக வச்சிருந்தார். அவருடைய வயசு என்னங்கிற வரை எவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவருடைய படத்துக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற பேர் வைக்கும்போது அவருடைய வயசு 55. அவர் யாரோ ஒரு நடிகர் வந்து இவர் வயசான மேக்கப் போட்டு வரும்போது வந்து இவர் வயசானவருக்கே வயசான மேக்கப்பா அப்படின்னு கிண்டல் அடித்ததுனால தான் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் எடுத்தார். நான் ஒரு வாலிபன் ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 55 வயசில் அந்த படத்தை எடுத்தார், உலகம் சுற்றும் வாலிபன் எடுத்தார். அந்த தைரியம் எந்த ஒரு நடிகனுக்கும் அப்போ கிடையாது, அது தலைவர் தான் அதை பண்ணார். ஒரு தடவை தலைவர் வந்து 1965 வந்து சிம்லா போயிருக்காரு, எதுக்குன்னா அன்பே பாப்பான ஷூட்டிங்கு. அப்போ தலைவர் ஜானகி அம்மா, டைரக்டர் சிலோச்சந்தர், அப்புறம் வந்து சரவணன் சார், ஏவிஎம் சரவணன் சார் எல்லாருமே ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு லொக்கேஷன் பார்க்குறக்கா எல்லாமே ட்ரெயினில் போகிறாங்க. அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கிது. ஸ்டேஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ அம்மா ஜானகி அம்மா வந்து சூடாக கொண்டு தான் வாங்கிட்டு வாங்க, எனக்கு தாகமாக தண்ணி குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனடியாக எம்ஜிஆர் வந்து ஸ்டேஷனில் நின்றோடனே எட்டி பார்த்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் வந்து ஒரு சூடாக்கடை எடுத்துருக்கு. உடனடியாக தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி சோடா வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஜானகி அம்மாவுக்கு சோடா வாங்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்காரு, இறங்கியிருக்காரு. அதே போல் திருவச்சந்திரம், டேரக்டர் திருவச்சந்திரம், சரவண சாரும் அப்படியா, சரி நாங்களும் வரன்ட்டு இறங்கியிருக்காங்க. சரி யார் சீக்கிரம் வாங்க போகலான்னு பார்த்தோம்னா கிடுக்கிடுக்கிட்டு நல்லா போயிருக்காங்க, சோடா வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே எல்லாம் எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னடா இவ்வளோ ஸ்பீடாக 3 பேர் இறங்கி வேகமாக போகிறாங்க, நடந்து போகிறாங்க, என்னென்ன எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க போய் தலைவர் போயிட்டு அந்த கடைக்கிட்ட ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடுறாரு, வாங்கிட்டு திரும்பி வந்துடுறாரு. சோடா வாங்கிட்டு வரும்போது அப்போ தான் டைரக்டரும் ப்ரொடியூசரும் ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடில் வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இவர் அதுக்குள்ளே வாங்கிட்டே வந்துட்டார், அவ்வளோ ஸ்பீடு. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்குள்ளே அதை சோடா கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து அம்மா ஜானகி அந்த சோடா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் காலி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஏறுறாங்க ட்ரெயினில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அவ்வளோ பெரிய நடிகர் ஓடி போய் ஸ்டேஷனில் போய் வாங்கிட்டு சோடா வாங்கிட்டு தான் அம்மாட்ட கொடுத்து அம்மா குடிச்சிருக்காங்க. டைரக்டரும் ப்ரொடியூசரும் அந்த ஸ்பீடுக்கு தலைவரோட ஸ்பீடுக்கு ஈடுபடுத்து வர முடியல. அவங்க வந்து மெதுவாக அப்படி இப்படி எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும். அப்போ தான் தலைவர் சிரிச்சார், அவங்களுக்கு வந்து என்ன செய்ய ரொம்ப தூரம் போயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னாரா, இல்லை இல்லை என்ன சிரிச்சாங்களா இல்லை சிரிச்சாங்களா, அது என்னென்னா என்ன மேட்டர்னா தலைவர் வந்து இளமையானவர், அவர் வந்து எந்த நிலைமையிலையும் எந்த சூழ்நிலையும் அவருடைய வேகம் குறையாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்தேன். அதனால தான் அவர் உலகம் சுற்று வாலிபன்கிற படத்தை 55 வயசில் எடுத்தார். அது பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட 50 வயசில் தான் அவர் வந்து அன்பேவால் நடிக்கிறார், ஹீரோ நடிக்கிறார். இப்போ அந்த படத்தில் இளைஞனாக நடிக்கிறார், ஒரு லவ் கேரக்டரில். 55 வயசில் தான் அவர் வந்து வாலிபனாக நடிக்கிறார், உலகம் சுற்றும் வாலிபனில். இந்த புரட்சி எந்த நடிகனும் பண்ணது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க புரட்சி தலைவர் புகழ். நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் புரட்சி தலைவர் இருப்பார். நன்றி, வணக்கம்.